ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, இந்த புத்தி மனம் அகந்த இது எதுக்குமே எது எதுவாலுமே செய்ய முடியாத ஒரு விஷயம் டெய்லி நடந்துட்டு இருக்கு. இது மூணுமே வச்சு நம்மளோட உடலோட உள் உறுப்புகள் இது இது தொடப்பட முடியாது. இது எதுக்குமே தெரியாம தான் நம்ம உடல் உள்ளுறுப்புகள்லாம் ஏங்கிட்டு இருக்கு. இது இது ஒரு விஷயம். இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி ஒரு விதை இருக்கு. ஒரு விதை நீங்க நைட்டு 9 மணிக்கு நான் போடுறேன், அதே மாதிரி நான் இன்னைக்கு 9 மணிக்கு சாப்பிட்டுறேன். சாப்பிட்டுட்டு நான் ஆழ்ந்த உரத்துக்கு போயிடுறேன். ஆழ்ந்த உரத்துக்கு போயிடுறேன், இப்ப எதுவுமே இல்லை. ஆனா எழுந்துச்சுக்கிறப்போ எனக்கு செரிமானம் இருக்கு, நான் போட்ட விதை முளைச்சிருக்கேன். சோ இந்த கண்டினியூட்டி எங்களுக்கு வருது. கண்டினியூட்டியா? இது கண்டினியூட்டி தான். நான் ஆழ்ந்த உரத்துல இருக்கும் போதும் எதுவுமே இல்லாம போயிருச்சுன்னா இந்த கண்டினியூட்டி இல்லாம போயிடும். ஆமா. சோ ஏதோ ஒண்ணு, அந்த கண்டினியூட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. நான் போனது ஒண்ணு, 9 மணிக்கு விதை போட்டது, நான் சாப்பிட்டது, காலையில செரிச்சது, விதை முளைச்சது, அப்புறம் இந்த இந்த புத்தி அகந்தை சொல்றதெல்லாம் வச்சு ஒரு நகத்தை கூட வளர்க்க முடியாது. ஆமா, எல்லாமே தானா வளரும். இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் சொல்றேன். அதாவது நீங்க கேக்குறோட கேள்வியினுடைய கிரக்ஸ் என்னன்னா, கண்டினியூட்டி கொடுக்கற சக்தி எது? கரெக்டா? ஆமா, கண்டினியூஸா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அது கண்டினியூஸா இல்ல, ஆம்னிபோட்டன்ஸா இருக்கு. நல்லது, வித்தியாசம் ரெண்டுக்கும் இல்ல. ஃபார் எவர் பிரசன்ட், எவர் லாஸ்டிங். அதுக்குதான் நம்ம என்ன போடுறோம், உதியாத நீங்காத வடிவமற்ற. மூணு வார்த்தையை பிரிக்கவே மாட்டேன். உதிக்கல, அது புதுசா உதிக்கல. உடல் உறுப்புகள் என்னங்க? உடல் உறுப்புகளா இருக்கிற அந்த உயிர் உயிர் தத்துவத்தையே வந்து மனம் தான் கொண்டு வருது, நான் தான் கொண்டு வருது. நான் தான் நம்ம நீக்கிறோமே தவிர, இங்க உடம்ப ட்ரீட் பண்ண ஆக்சுவலா ஆன்மீகம் நடக்கிறதும் சரி, லௌகிகம் நடக்கிறது. இப்ப நீங்க ஆல்ஃபிரட் தானே, ஆல்ஃபிரட் ஆல்ஃபிரட்டா இருக்கிறது வந்து உடம்புலயே இல்ல. இல்ல பண்றது, திருப்பி பண்ண முடியாதுன்னு சொல்றது நீங்க மனத்தை வச்சுட்டு சொல்றீங்க. புரியுதுங்களா? அது வளருதுன்றது வந்து உடம்பு, உடம்புல ரோமா வளருது, நகம் வளருது, இதெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அது வந்து செல்லுக்குள்ள அடங்கி கிடக்கு, அதனுடைய விஞ்ஞானம் உயிரணுல அடங்கி கிடக்கு. ஆக்சுவலா நீங்க ஒரு உயிரணுவா உங்க அம்மா கர்ப்பத்துல வருவதுக்கு முன்னாடியே ஆல்ஃபிரடினுடைய மொத்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை மாத்திரம் இல்ல, நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும். எந்த வாழ்க்கையுமே முடிவுக்கு வந்துடும். ஏன் முடிவுக்கு வருதுன்னா என்ன முடிவுக்கு வருது? நீங்க பேரறிவின்னு உணர்ந்துருவீங்க, பொய்யறிவை விலகிடுவீங்க. இது பொய் அறிவு, இது பொய் உயிர். பொய் உயிருக்கு தான் வளர்த்தி இருப்பு தேய்வு. புரியுதுங்களா? சொல்லுங்க. 500 மில்லியன் அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது ஈச் செல் எப்படி கல்லீரல் எப்படி உருவாகணும், இல்ல மண்ணீரல் எப்படி உருவாகணும், கேங்க்லியா எப்படி உருவாகணும்லாம் இருக்கு. சரி, அதெல்லாம் ஓகே. பட் ஆனா புத்தியும் அகந்தையும் வந்ததுக்கு அப்புறம் அப்புறமும் இது தனியாவே இருக்கு. உடம்பு உடலோட வளர்ச்சின்றது தனியாவே இருக்கு. இதுக்கும் சம்பந்தமே? ஆமா, நீங்க நீங்க இப்ப புத்தி இதெல்லாம் பேசுறீங்க. கோமால ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல கிடக்காரு, அவருக்கு புத்தி மனம் இல்ல, ஆனா உடம்பு இருக்கு. உடம்பு பிரக்னிய கூட அவர் உணரல. ஆனா இப்ப வந்து பேசுறது கூட உடம்பு பேசல, திங்கர் வந்து உடம்பு கிடையாது. இப்ப உங்ககிட்ட ஸ்பீக்கர் வந்து உடம்பு கிடையாது. ஸ்பீக்கர் இஸ் தட் இன்விசிபிள் இன்டான்ஜிபிள் மைண்ட் அண்ட் புத்தி. சோ அந்த கண்டினியூட்டி, சோ அந்த அந்த கண்டினியூட்டி தான் இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றேன். இப்போ கூட எவர்லாஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆமா, அது ஆமா, அது வந்து அது வந்து சயின்ஸால போகவே முடியாது. இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, the tiniest particle இல்ல டேக்கியன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டாங்க. நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டீங்க? நான் பார்த்துட்டேன். அவ்வளவுதான். அப்படினா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பண்ண முடியாது. ஆமா, நீங்க வந்து நீங்கன்னு சொல்லப்படுறது வந்து அகந்தை. இன்னும் கேட்டா அததான் ரொம்ப ஷார்ட்டன் பண்ணிட்டார் யாரு, ரமண மகரிஷி. மீதி எல்லாரும் சுத்தி அடிச்சாங்க, சொட்டி அடிச்சாங்க. புத்தர் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ரூட்டு.
புத்தர் மீதி எல்லாம் நிறைய மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. பட் அவங்க வழியா போனா முடிவில்லாத ஒரு கன்ஃபியூஷன்ல போய் லேண்ட் ஆயிடுவான் மனுஷன். யாருமே வந்து ஆழ்ந்த வரகத்தை தூக்கி இப்படி நடுவுல வைக்கல, இன்க்ளூடிங் புத்தரா. அதாவதுங்க எடுத்த எடுப்புல ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு ஆசுவாசம் கொடுக்கணும். அந்த காலத்துல இந்த ஆசுவாசம் எல்லாம் பெறறதுக்கு அவங்க ரெடியாவும் இல்ல, கேட்கவும் இல்ல. அதனால அவருடைய வாழ்க்கை டைட்டா போச்சு. கிட்டத்தட்ட 60 வருஷமா 40 வருஷமா டீச் பண்ணாரு அவரு உலகம் பூரா. அது துறவு வேற மேற்கொள்ள சொன்னார், அப்படி எல்லாம் போச்சு. சோ இன்னைக்கு வரைக்கும் விதவிதமா போயிட்டு இருக்கே தவிர, ஃபர்ஸ்ட் எடுத்த எடுப்புல ஃபர்ஸ்ட் விடைய கொடுக்கணும். நீன்றது சுரூபம், இத சொன்னவர் ரமண மகரிஷி தவிர வேற யாருமே சொல்லல. அப்புறம் முடிச்சிட்டார். இந்த சொரூபத்தை புத்தி மனம் எல்லாம் மறைக்கல, பெருசா குப்பை குப்பையா ஏதோ இன்ஃபர்மேஷன் போயிட்டு இல்ல. நீ வந்து தனியா ஒரு இன்ஃபர்மேஷன் அது மாட்டுக்கு அஃப்ளோட் ஆயிட்டு இருக்க, நீ போய் பிடிக்கிற உன்கிட்டே இந்த அகந்தன்னு ஒண்ணு வருதுன்னாரு. இப்ப நீங்க இந்த போட்டிருக்கிற படத்துல பாருங்க, நாலுத்துக்கு நடுவுல அகந்தை நான்பாவம் தான் வந்து உணர்ச்சியை அட்ராக்ட் பண்ணுது. அகந்தை இல்லைன்னா உணர்ச்சி வந்து நாய்க்கு வர உணர்ச்சியும் ஒண்ணுதான், நம்மளுக்கு வர உணர்ச்சியும் தான், ஒரு புல்லுல இருக்கிற உணர்ச்சியும் ஒண்ணுதான், ஒரு மரத்துல இருக்கிற உணர்ச்சியும் ஒண்ணுதான், சரிங்களா? சோ நான் வந்ததுன்னா அதுக்குதான் மனித பிறப்பு வேண்டியதா இருக்கு. மனித பிறப்பு வந்தாதான் எமன்சிபேஷன் கிடைக்குது, முக்தி கிடைக்குது. ஏன்னா அவன் அறிவை அறிவா பாக்கணும், அறிவார்த்தமா ஞானமா மாத்துறான், புரியுதுங்களா? கன்வெர்ட் பண்றான். இங்க வாழ்வதே எதுன்னு பாக்குறான். பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. ஒரு புத்தர் தான் பாக்குற, டஸ் டாக் ஹாவ் புத்தா நேச்சர்னு கேக்குறாங்க. நாய்க்கு ஞான அறிவு இருக்கான்னு கேக்குறாங்க. எஸ் இட் ஹாஸ், பட் இட் கே நாட் கெட் இட். அது அடைய முடியாது, அதுக்கு மனித புத்தி வேணும். மனித புத்திக்கு தான் வார்த்தைக்கையும் தாண்டி பாக்கிறதுக்கு ஒரு சூக்ஷமா இருக்கு, புரியுதுங்களா? உணர்ச்சியை கடந்து பாருன்னு சொல்லலாம், மூன்றாம் பெரிய காமிக்கிற மாதிரி, புரியுதுங்களா? மொத்தமா மரம் தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருக்கும். அதுக்கு மேல டாப் உச்சியில பாரு, சீக்கருக்கு மொத்தம் அதை சொல்ல முடியும். அவன் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க கேக்குற மாதிரி எனக்கு கண்டினியூட்டி மொத்தம் சொல்லுங்க, புரியுதுங்களா? கண்டினியூட்டி போய் அட்டப்பா இருக்கு, எவர்லாஸ்டிங் அட் ஆல் பிளேசஸ் அப்படின்னு இந்த விழிப்பு நிலையில சொல்லணும். இதெல்லாம் கூட சொல்ல வேண்டாம், நீங்களே ஆழ்ந்த உறக்கத்துல பரம்பரும் அவ்வளவுதான். இதை கொண்டு வாங்க, கொண்டு வந்தீங்கன்னா பூஷ்ணிகா மாதிரி நீங்களே எல்லையற்ற பேரிருப்பு, எல்லையற்ற பேரறிவு, எல்லை ஆம்னி பொட்டன்ஸ், ஆம்னி பிரசன்ஸ், ஆம்னி சென்ஸ், அப்படி முடிஞ்சிடும், புரியுதுங்க? ஆமா, பேரிருப்பு. பேரிருப்புனா லிமிட்லெஸ், லிமிட்லெஸ் ஈஸ்னஸ், ஃபார்ம்லெஸ், அன்ஹரைசன், புரியுதுங்க? எவர்லாஸ்டிங். அப்புறம் அதுவே இன்டெலிஜென்ஸ், ஒன்னு ஒண்ணு பிரிஞ்சு இல்ல, அது சும்மா மண்ணாந்த மாதிரி இல்ல, களிமண் மாதிரி கிடையாது. பிளானட்ஸ் எல்லாம் கிடக்கு அப்படின்னா அது அன்பாவா? அது ஆமா, எல்லாமே ஒரு ஆர்கானிசம். இன்னும் கேட்டா இனர்ஷியா கூட இங்க இது, புரியுதுங்களா? இனர்ஷியா கூட என்ன, இது ஸ்டாக்னேட்டட் இனர்ஷியா. இனர்ஷியானால என்ன, பிளாக்டு இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் டசன்ட் வாண்ட் டு க்ரோ பியாண்ட் ஆட்டம்ஸ், பியாண்ட் மாலிக்யூல்ஸ், அப்படி இருக்கு, புரியுதுங்களா? சோ இது வந்து ஒரு கணக்கு. அதனாலதான் இது கர்ம பிரபஞ்சம்னு சொல்றாங்க. இந்த கர்ம பிரபஞ்சத்துக்கு கூட இங்க வந்து இந்த ஃபேக்குக்கு கூட, இந்த இல்யூஷன் கூட அதனோட சந்நிதியில வர குணத்துனால வருதே தவிர பிரபஞ்சத்துல பிரபஞ்சமே இல்லை. அதனாலதான் நீங்க வந்து கண்டினியூட்டி வரதெல்லாம் வந்து இந்த பூமி, நாள் வருது, இரவு வருது, தூக்கம், மூன்று நிலைகளை வச்சு கேட்கறீங்க. நீங்க மூன்று நிலைகளே இல்லை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள வந்து சிங்க் ஆறீங்களோ, இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறீங்களோ, டைம்லெஸ்ஸா, புரியுதா? உங்களை உங்களுடைய தனித்த எந்த ஃபார்மையும் கற்பிச்சுக்காம ஓபன்ல உடச்சு உடச்சு விடுறீங்க. ஆமா, இல்ல மேட்டர் இஸ் மேட்டர்லெஸ், அவ்வளவுதான். It doesn't matter. Got it? There enna kelunga.